எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வீடியோவில் குழந்தைங்களுக்கான மீல் ப்ரெப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை கொண்ட கடலை அளந்து எடுத்துட்டு 6 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ அடுத்து 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்குறேன், 1 பெரிய குடமிளகா, கேரட் 3 எடுத்துருக்குறேங்க, 1 3 குடமிளகா இங்கே கிடைக்கிறது எடுத்துருக்குறேன், இஞ்சி நமக்கு கொஞ்சம் தேவைப்படும் அது, உருளைக்கிழங்கு 1, பீன்ஸ் வந்து 10 to 15 எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தோல் இருக்கிற காய்கறி எல்லாத்துலேயும் தோல் எல்லாம் எடுத்துட்டு வாஷ் பண்ணி கொண்டு வர போகிறோங்க. இஞ்சி, உருளைக்கிழங்கு, கேரட் இது 3 தோலை எடுத்துட்டு பீன்ஸில் வந்து அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி கழுவிட்டு கொண்டு வந்தாச்சுங்க. குடமிளகாய்க்குள்ள விதையெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ரஃப்பாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கேரட்டும் அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா காய்கறியுமே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பீன்ஸை வந்து 1 இன்ச் அளவுக்கு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. விதை இருக்கிறதுல விதையை எடுத்துடலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாத்தையும் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் டைரெக்டாக ஆட் பண்ணிடலாங்க. இதை நல்லா கிளறிட்டு இதில் நான் வந்து 3 சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேங்க. நல்லா நிறைய தண்ணி சேர்த்துடலாம், எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி விட்டுறணுங்க. இந்த காய்கறியில் இருக்கிற எல்லா எசன்ஸும் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியில் இறங்கிடும். அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். என்கிட்ட ஸ்பினச்சு கீரை இருந்துச்சுங்க, அது வந்து நான் 1 கைப்பிடி ஆட் பண்ணியிருக்கிறேன். கீரை இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாங்க, பரவாயில்லை. ஸோ இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது ஒரு வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சுருக்கிற அந்த காய்கறி தண்ணியை ஃபுல்லாக இதில் வடிச்சிட்டு காய்கறியை தனியாக 1 பிளேட்டில் வச்சிடலாம். இன்னும் வடிய வடிய மீதி இருக்கிற அந்த தண்ணி எல்லாத்தையுமே பிளேட்டில் கலெக்ட் ஆகிடுங்க. இப்போது இதை அப்படியே விட்டுறலாம். இது ரெண்டுமே நல்லா ஆறட்டுங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே வெந்துருச்சுங்க. இப்போது இதை ஆறிடுச்சு. இந்த தண்ணி வந்து வெஜிடபிள் ஸ்டாக்குங்க. இதில் வந்து அந்த குடமிளகா ஃப்ளேவர், நம்ம போட்ட எல்லா காய்கறியோட ஃப்ளேவர், இஞ்சி பூண்டு எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் ஸ்டாக்கு நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஃப்ரிட்ஜில் வந்து 1 வாரம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லை, ரொம்பவே ஹெல்தியான ஆப்ஷனுங்க. இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற கடலை இருக்கு இல்லையா, அதுவுமே நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ இதிலிருந்து அளந்து 1 கப் அளவுக்கு நமக்கு இந்த ரெசிபிக்கு தேவைப்படுங்க, எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் வேக வச்சு வச்சுருக்கிற 1 கப் கொண்ட கடலையும் சேர்த்திடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் ஸ்டாக்லேருந்து 2 கப் நமக்கு தேவைப்படும். இப்போ 1 கப் எடுத்து இதிலிருந்து பாதி ஊற்றி இந்த கொண்ட கடலையை நல்லா நைஸாக க்ரீமியாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இந்த அளவுக்கு சூப்பராக இப்போ அரைச்சாச்சுங்க. இப்போது இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஆல்ரெடி 1/2 கப் நம்ம ஆட் பண்ணியாச்சு, மீதி இருக்கிற 1/2 கப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ரின்ஸ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 கப்பும் சேர்த்தோன்னா டோட்டலாக 2 கப் அளவுக்கு ஸ்டாக் நம்ம எடுத்துருக்குறோங்க. இதை நல்லா கலந்துட்டு இப்போ அப்படியே நம்ம அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இதை 1 கொதி நம்ம கொதிக்க விட்டு இறக்க போகிறோங்க. இதில் நம்ம கொண்ட கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால 1 கொதி வந்த உடனே நல்லா திக்காக இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பாக சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன், உப்பு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு வேணும்னா நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. நான் 2 கிள்ளி போட்டேன். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த சூப். நீங்கள் கண்டிப்பாக 1 வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. அடுத்ததாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற காய்கறி இருக்கு இல்லையா, இது வந்து இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இது எல்லாத்தையும் அப்படியே டைரெக்டாக 1 பெரிய மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம்.
இப்போ இதை போய் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி நல்லா விழுது மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அப்படியே ஒரு கிளீனான கிளாஸ் ஜாரில் போட்டு ஏதாவது ஒரு கண்டெய்னர் தண்ணி படாமல் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா இதுவுமே 5 நாளைக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த விழுது பார்த்தீங்கன்னா எல்லா காய்கறியோட குணங்களும் இதில் இருக்குது. நம்ம ஆட் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸ்லேயுமே நிறையா ஃபைபரும் இருக்குது. இதுவுமே ஃப்ரிட்ஜில் 5 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் சூப்பராக இருக்கும். இது வந்து வெஜிடபிள் சூப் மிக்ஸுங்க. இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு எப்போ சூப்பு தேவையோ, இப்போ ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கணுன்னா இதிலிருந்து அளந்து 1 கப் எடுத்துக்கலாங்க. இது ஆக்சுவலாக நம்மளுமே கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பாத்திரத்தில் நம்ம மெஷர் பண்ணி எடுத்த அந்த சூப் மிக்ஸை வச்சிடலாம். இதை வந்து இம்மிடியட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க, வெளியே வைக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில். ஸோ 1 கப் சூப் மிக்ஸுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோன்னா 2 பேர் குடிக்கிற அளவுக்கு நமக்கு வந்து வெஜிடபிள் சூப் கிடைக்குங்க. ஏன் எல்லாத்தையும் அரைச்சிட்டேன்னா, குழந்தைங்களுக்கு வந்து அதுவும் என் பொண்ணு வந்து வாயில் எதுவும் மாட்டாமல் சாப்பிடணும்னு நினைப்பா. இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நல்லா அரைச்சி கொடுத்தா அதோடய எல்லா குணமுமே அவங்களுக்கு கிடைக்கும். இந்த சூப்பு நல்லா சூடாகி கொதித்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இதை அப்படியே டைரெக்டாக ஒரு பவுலில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துட்டு, வேணும்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சர்வ் பண்ணோன்னா சூப்பரான வெஜிடபிள் சூப் ரெடிங்க. இது அந்த இஞ்சி ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சூப்புக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி செஞ்ச சூப்புக்கும் சுத்தமாக சம்மந்தமே இருக்காது, ரொம்ப டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததான் பெரிய கத்திரிக்காய் வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். தண்ணியை நல்லா, அதாவது வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளீன் டவல் இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு இந்த மாதிரி நல்லா தொடச்சி தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இப்போது இதை நான் வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இந்த அளவுக்கு உங்களால் எவ்வளோ தின்னாக பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். கத்திரிக்காய் துவர்ப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தோலை எடுத்துருங்க. இதே ரெசிபி சின்ன கத்திரிக்காயிலையும் பண்ணலாங்க. எனக்கு இங்கே பெரிய கத்திரிக்காய் தான் கிடைச்சிது. ஸோ நான் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன். 2 பூண்டுப்பல் பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பூண்டுப்பல்ல ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்படியே தூவி விட்டுறலாங்க. இதுக்கு மேலேயே அப்படியே நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அப்படியே வச்சுட்டு மேலே மேலே கூட வச்சாலும் ஓகே தான், ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி போட்டு தான் வேக வைக்க போகிறோம். மேலே 1 ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே நம்ம வந்து சூடு பண்ணி எடுக்க போகிறோம். நல்லா வேக வச்சு வதக்கி எடுக்க போகிறோங்க. நல்ல ப்ரௌன் கலர் இந்த மாதிரி ஆகி நல்லா இந்த மாதிரி வெந்து ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வதக்கி வச்ச கத்திரிக்காய் ரெடி, 1 கப் வேக வச்ச கொண்டக்கடலையும் ரெடி, 1/2 லெமன் இதுக்கு தேவைப்படும், அதுவும் எடுத்து வச்சுக்கலாங்க. இது எல்லாத்தையும் வச்சு சூப்பராக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சட்னி தான் பண்ண போகிறோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூடவே நம்ம அந்த கொண்டக்கடலையும் சேர்த்துடலாங்க. உப்பெல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குறக்குறன்னு இருக்குங்க. இதுதான் ஆக்சுவலாக கரெக்டான பதம். இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த 1/2 லெமனையும் நல்லா புழிஞ்சு சீட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்துடலாங்க. விதையை எடுத்துட்டு நல்லா அந்த லெமன் ஜூஸ் மட்டும், 1/2 லெமன் இல்லை சின்ன லெமனாக இருந்ததுன்னா ஒன்று கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை போய் இன்னொரு சுற்று சுற்றிட்டு வந்தோன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு சட்னி பதத்துக்கு நமக்கு கிடைக்குங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இது கூட நான் கொஞ்சோண்டு காரத்துக்கு 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாட்டி சேர்க்க வேணாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுட்டு அப்படியே வச்சோன்னா சூப்பரான கத்திரிக்காய் சட்னி நமக்கு ரெடி ஆகிடுங்க. இதையும் ஒரு கிளீனான கண்டெய்னரில் தண்ணி படாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா 5-7 நாளைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து அந்த கத்திரிக்காய் ஃப்ளேவர், கொண்டக்கடலை ஃப்ளேவர், நம்ம போட்ட அந்த பூண்டு எல்லாத்தோட ஃப்ளேவரும் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் மேலே கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் மட்டும் சேர்த்து எடுத்து வச்சிடுறேங்க. பிரிஞ்சால் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை கூட சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். இந்த ஊரில் பசங்கள்லாம் வெஜிடபிள்ஸ் வந்து அப்படியே தொட்டு சாப்பிடுவாங்க. ஸோ நான் குக்கும்பரும் கேரட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும், நீங்கள் 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததான் கொள்ளு ஒரு கப் எடுத்துருக்குறேங்க. ஓவர் நைட் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 6 to 8 வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்க போகிறோங்க. ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் கொள்ளு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மலர்ந்து போயிருக்கும், ஊறி போய். இப்போ இதிலிருந்து தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல விழுதாக நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். அரைச்சிட்டு வந்த விழுதை அப்படியே ஒரு வடிகட்டியில் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நம்ம அப்படியே வடிகட்டி எடுக்கணுங்க. இதே மாதிரி 3 சின்ன மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வடிகட்டி அரைச்சி வடிகட்டி எடுத்தோன்னா ஆரோக்கியமான கொள்ளு பால் வந்து நமக்கு ரெடி ஆகிடுங்க. இந்த பால் வந்து ரொம்பவே ஹெல்தி பாலுங்க. இதில் உங்களுக்கு கொள்ளோட எந்த குணமுமே தெரியாது, சாப்பிடும்போது டேஸ்ட் எதுவுமே தெரியாது, பட் அதோட எல்லா சத்துமே நமக்கு உடம்புல போய் சேருங்க. இப்போ நான் இதை ஒரு க்ளீன் கண்டெய்னரில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னா இது வந்து 7 வரைக்கும் சூப்பராக இருக்குங்க. ரெண்டு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கிற கொள்ளு மில்கை நல்லா குலுக்கிட்டு, நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி குலுக்கிட்டு 1 அளவுக்கு அளந்து எடுத்துட்டு மீதியை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஒரு பாத்திரத்தில் 1/2 அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு வதக்கணுங்க. இப்போது எடுத்து வச்சிருக்கிற 1 கொள்ளு மில்க் இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துடலாம். 1 பாலுக்கு 2 தண்ணி சேர்த்தோன்னா கரெக்டாக இருக்குங்க. ஸோ அளந்து அதையும் சேர்த்துட்டு இது 3 நல்லா ஒன்று சேர கொதிச்சு வர மாதிரி நம்ம நல்லா கொதிக்க விடணும். இந்த மீதி பாலை நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேங்க. இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா பொங்கி வரும், அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சூப்பை அப்படியே ஒரு பவுலில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு இதுக்கு தேவையான மிளகுத்தூள் 1/2 சேர்க்க போகிறேன், உப்பு 1/2 சேர்க்க போகிறேங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான சூப் தான் இது, பட் ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி. ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. உங்களுக்கு பால் எடுத்து வச்சு பண்ண வேணானா, நீங்கள் ஊற வச்சு பால் எடுத்து இம்மிடியட்டாக பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிறதுனால வேணுங்கிறப்ப டக்குன்னு செஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நான் இந்த மீல் ப்ரெப் வீடியோ வாரம் வாரம் ஷேர் பண்ணிகிட்ருக்கேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இதாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்ப்ளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து கமெண்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.